இப்போ நம்ம பார்த்தோம் எப்படிலாம் ஒரு பேட்டை வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக எப்படி ஒரு பேட்டை வந்து நம்ம நாக் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ப்ராப்பராக எப்படி நாக் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு ப்ரொசீஜராக பேட் எப்படி நாக் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக்கிறேன். பேட் எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த பொருட்கு பார்த்தீங்கன்னா பேட் வந்து ஃபைபர் டேப் இல்லாமல் பிளெயினாக இருக்கும். ஸோ ஃபைபர் டேப் இல்லாமல் இருந்ததுனால தான் நீங்கள் இந்த லின்சிட் ஆயில் போடும்போது அது நல்லா உள்ளே எடுத்துக்கும். வெறும் ஃபைபர் டேப் மேலே இருந்து வச்சுக்கோங்களேன், அதையும் நாக் பண்ணலாம். பட் என்னென்னா இப்போ ஒரு லின்சிட் ஆயில் போட்டு நாக் பண்ணுறதுக்கும் ஃபைபர் டேப் மேலே நாக் அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லின்சிட் ஆயில் போட்டு பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம், பெர்ஃபார்மன்ஸ் தான் இது பண்ண முடியும். பட் ஃபைபர் டேப் இருக்கும்போது குறைஞ்சபட்சம் 10,000 அடியாவது அடிக்கும். லின்சிட் ஆயில் போட்டு அடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக, தட் மீன்ஸ் 5,000 நாக்ஸ் ஆச்சா போதும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், நான் கூட ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், அதில் ஒருத்தர் என்ன சொன்னார்னா இந்த சைடு நாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வார்த்தை அவர் சொன்னார். வந்து சைட் நாக்கிங்கில் இந்த எட்ஜை வந்து நாக் பண்ணுறது அவர் சைட் நாக்கிங் அப்படின்னு சொன்னார். சைட் நாக்கிங்னா இப்படி இருக்காமல் இப்படி இப்படி இல்லை, இந்த எட்ஜை வந்து நாக் பண்ணுறது தான். இந்த எட்ஜை சப்போஸ் நாக் பண்ணாமல் விட்டோம்னா பால் கிராக் விட்டுருமா. புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு, கண்டுபிடிப்பு நம்பர் 2448 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து சைடை நாக் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் நல்லது. சைட் நாக் எட்ஜு நாக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ சில பேர் வந்து அந்த எட்ஜு வாங்கும் போது அங்கெல்லாம் இருக்கும். ஸோ இது இது கொஞ்சம் வளைஞ்சி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எட்ஜு நாக்கிங் பண்ணுறது நல்லது. முக்கியமான விஷயம், நாக்கிங் பண்ணும்போது எப்போவுமே இப்படி இவ்வளோ இதாக வச்சு கறி வெட்டுற மாதிரி இல்லை கொலை பண்ணுற மாதிரிலாம் வச்சுக்கூடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இது வந்து அஃபென்சிவ் வேர்டு இல்லை, ஏன்னா வந்து சொல்லணும் அது வழி கிடையாது. அதான் சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இதுவாக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. லைக் இந்த மாதிரி பிடிச்சிட்டோன்னா இது அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கிறது வந்து இப்படி அடிக்கலாம், இல்லைன்னா இப்படி அடிக்கலாம், ஓகேங்களா? இப்படி கூட அடிக்கலாங்க. ஆனால் தயவு செஞ்சு இதை தோன்றது மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா இதை தோண்டிட்டீங்கன்னா அப்புறம் பேட்டு வேஸ்ட் ஆகிடும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லின்சிட் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் பண்ணலாம், இல்லை சாதா கிளாத்தில் பண்ணலாம், ரெண்டுமே கடைக்கில் வச்சுக்கோங்களேன், கையில் பண்ணலாம். இப்படிலாம் கேட்பாங்க கேள்வி, எங்கள் அகாடமியில் அப்படிலாம் கேள்விலாம் வரும், மாஸ்டர் கேப்பில் இது துணி கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. சரி மாஸ்டர் லின்சிட் ஆயிலே கிடைக்கல என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குது. மாஸ்டர் லின்சிட் ஆயில் இப்போல்லாம் தேங்காய்லாம் போடலாமான்னு கூட கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது. இப்போது இந்த நான் சில நாக்கிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சில நாக்கிங்ஸ்லாம் இந்த ஃபஸ்ட்டு நாக்கிங் இருக்கும், நின்று கோரி வரணும் ஒரு நாக்கிங் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கறி வெட்டுற மாதிரிலாம் சில எல்லாம் ஷார்ட்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் நான் இது பண்ணுது, அந்த மாதிரி ஒரு இது பண்ணுது. பட் என்னென்னா இதெல்லாம் காமெடிக்காக பண்ணல, மேக்ஸிமம் சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ வாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு லின்சிட் ஆயில் போடணும். லின்சிட் ஆயில் போட்டுட்டு 12 hours குறைஞ்சபட்சம் 12 hours விட்டுடுங்க. விட்டுட்டு அடுத்த நாள் காலையில், அதாவது இப்போ நைட்டு வந்து நீங்கள் ஒரு 10 மணிக்கு போட்டிங்கன்னா அடுத்த நாள் காலைல ஒரு 10-12 மணிக்கு எடுத்து நாக் பண்ண ஆரம்பிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது எத்தனை வெயிலில் காய வைப்பாங்க. ஸோ காய வைக்கிறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல, நல்ல இங்கிலீஷ் உள்ளோ அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆயிலை அதை அழகாக அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிட்டாவே மேலே அந்த இது சாஃப்டாகிடும். நீங்கள் அடிக்க அடிக்க அந்த உட்டு வந்து கம்ப்ரெஸ் ஆகிட்டு, கம்ப்ரெஸ்ன உடனே 4 இன்ச்5 இன்ச்சு கம்ப்ரெஸ்லாம் கிடையாது, ஓரளவுக்கு கம்ப்ரெஸ் ஆகும். எந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து பேட் நார்மல் நாக்கிங் பெஸ்ட்டாக, அதாவது மேனுவல் நாக்கிங் பெஸ்ட்டாக இல்லை வந்து மிஷின் நாக்கிங் பெஸ்ட்டான்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் நாக்கிங், அதாவது மேனுவல் நாக்கிங் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதான் கரெக்ட். ஏன்னா மெஷினுக்கு வந்து எந்த இடத்துல சவுண்டு மாறுது, எந்த இடத்துல சவுண்டு வித்தியாசம் ஆகுறதுன்ற இதெல்லாம் தெரியாது. அது பாட்டுக்கு மேலே போக முன்னாடி வரும், மேலே போக முன்னாடி வரும், ஜிக்ஸாக்காக அடிச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். பட் நம்மளுக்கு அது தெரியும், இப்போது இந்த இடத்துல நம்ம அடிக்கிறோன்னா இந்த சவுண்டு இங்கே மாறிச்சுன்னா நம்ம அடுத்ததுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம அடிக்க வேண்டியது இருக்கும். மற்ற இடத்துல ஓகே, இந்த இடத்துல சவுண்டு மாறிச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அதே போல் இந்த எட்ஜை வந்து சில பேர்
என்ன கோவம் தெரியல, துணி துவைக்கிறமெல்லாம் கூட அடிப்பாங்க. இப்போ ஓங்கிலாம் அடிச்சாங்க, இப்போ ஒருத்தர் படிச்சார் பார்த்தீங்கன்னா எல்லாம் அக்ரஸிவ் நாக்கிங் பண்ணுறவங்க, பேட்டை ரெண்டு தும்பா வச்சோம் அவங்களுக்கு அந்தளவுக்கு அடிக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் அடிக்கக்கூடாது. பாட்டம் வந்து ஓரளவுக்கு தான் அடிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுட்டு அதை விட்டுணும். அதை போய் நம்ம டமாட்டமாக அடிச்சோன்னா பாட்டம் வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். நாக்கிங் அப்படின்ற விஷயம்லாம் இவ்வளோ தான், இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, சாதாரணமாக அடிங்க. நான் நாக்கிங் அடிக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி அடிக்கணும்ன்ட்டு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இங்கே முடிச்சுக்கோங்க, அதே போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி போய் இங்கே முடிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லைனையும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க, 1, 2, 3, 4, 5 அடி பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுலையும் இங்கேருந்து 100, இங்கேருந்து 100. ஸோ மேலேருந்து 100, கீழேருந்து 100. ஸோ 200 அடிச்சுனாவே இது 1000 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சைட்வைஸ் இது பக்கம் 50, இந்த பக்கம் 50, இப்படி பக்கம் அடிச்சுட்டு போங்க. இதை 10 பிரிச்சுக்கோங்க. ஸோ இதை பிரிச்சிங்கன்னா இது 2000 ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் 2 times ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணிவிட்டு கடைசியாக முடிக்கும் போது இந்த இடத்துல சிக்ஸாக்காக அடிச்சு பாருங்கள், இந்த பக்கம் சிக்ஸாக அடிங்க. ஸோ அடிச்சிங்கனாவே ஆல்மோஸ்ட் 5000 மார்க்ஸ் விழுந்துடும். ஸோ என்ன தான் ஒரு பேட்டை வந்து நீங்கள் நாக் பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ வந்து பழைய பாலில் தான் ஆடணும். இப்போ வந்து நாக் பண்ணி முடிச்சோன்னா ஸ்டெட் பஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி மேட்ச் ஆடுவாங்க, மேட்ச் ஆடிச்சுட்டு பேட்டு உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன தான் பேட்டை நீங்கள் நாக் பண்ணாலும் முதல்ல பழைய பாலில் ஆடுங்க, அதுக்கப்புறம் தள்ளி ஆடுங்க, அதுக்கப்புறம் புது பாலில் ஆடணும். இது வந்து ஒரு குழந்த மாதிரி. ஒரு குழந்த என்ன பண்ணணும், முதல்ல பிறண்டு விழணும், அப்புறம் தவழணும், அதுக்கப்புறம் நடக்கணும், அதுக்கப்புறம் ஓடணும். ஸோ எத்த உடனே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஓட வச்சோன்னா அவங்க குழந்தைங்க அந்த விஷயந்தான் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழகி வச்சு ஒரு பேட்டையும் ஒரு குழந்தைய மாதிரி நீங்கள் பாவிச்சிங்கன்னாவே போதும். அதே போல் ஒரு பேட்டு ஒருத்தருக்கு ஆடினா நல்ல விஷயம், இண்டிவிஜுவலாக ஒருத்தர் ஆடினா நல்ல விஷயம். அதை விட்டு 4-5 பேர் ஒரு பேட் ஆடினாங்கன்னா பிரச்சனை வர தான் செய்யும், உடைய தான் செய்யும். ஸோ நாக்கிங் அப்படின்ற விஷயம் இதுதான். இதை கொஞ்சம் புரிஞ்சிங்கனாவே போதும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோஸை நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தப்பு தப்பாக பண்ணி ஏதாவது பண்ணி முடிச்சிடறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, முதல்ல ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள்.